இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சட்னி பண்ணலாம். கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற கத்திரிக்காய் எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு பக்கம் இப்படி கட் பண்ணி பார்த்துக்கலாம். புழுகியில் இருக்குதான்னுட்டு இதுக்கு ஒரு இதுக்கு சுட்டிட்டு தான் செய்வாங்க, அதனால ஃபஸ்ட்டு இதுக்கு கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கேஸ் மேல வச்சு நாலா பக்கம் சுட்டிக்கலாம். மேலே எல்லாம் நல்லா தீஞ்சு போயிடும், ஆனால் உள்ளே நல்லா வெந்து போயிடும். பாருங்க இப்படி நல்லா இது சுட்டுக்கலாம். பாருங்க நல்லா சுட்டு போச்சு, இது வெந்து போச்சு உள்ளே. ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் கையை போட்டு போட்டு, ஏன்னா சூடாக இருக்கிறதுனால இது தோல் எல்லாம் எடுத்துடலாம். தீஞ்சு பண்ணிட்டு தோல் எல்லாம் எடுத்துடலாம். அந்த இது காம்பு இருக்கிறது கூட கட் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இது இப்போ தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். பெருங்காயம் சீரகம் கருவேப்பிலை டமாட்டோ இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு மஞ்சாத்தூள் வெறமிளகாய் பொடி மல்லித்தூள் உப்பு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். கரம் மசாலா பவுடர் இது நல்லா வேகட்டும். பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு. இதில் ஸ்மாஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு தட்டு முடி வச்சோம்னா கத்திரிக்காய் சட்னி நல்லா இருக்கும். கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் சட்னி சாதத்துக்கு சப்பாத்திக்கு களிக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இது நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் சட்னி ரெடி.